ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. கலந்துக்கிட்ட 5 போட்டியிலையும் 4 போட்டிகள் வின் பண்ணியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் எல்லாம் வயதான வீரர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது வெற்றி பெறாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் ஒவ்வொரு போட்டியிலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் பேட்டிங்லையும் பவுலிங்லையும் அதிரடியாக அசத்திட்டு வராங்க. இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கும் நம்ம தர தோனிக்கும் அடிக்கடி வாக்குவாதங்கள் நடந்துட்டு வருது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் மேட்ச் நடந்தப்ப இம்ரான் தாகிருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சு. இதனால இம்ரான் தாகிருக்கு பதிலாக டுப்ளசிஸை தோனி வந்து சேர்த்திருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் ஃப்ளெமிங்க்கு பிடிக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இம்ரான் தாகிர் இடத்துல டேவிட் வீலரை சேர்க்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி போட்டியில் வாட்ஸனையும் டுப்ளசிஸையும் தோனி வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மனாக களமிறக்கியிருப்பாங்க. இதுக்கும் முன்னாடி போட்டிகளில் வாட்ஸனும் 52 தான் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக களமிறக்கியிருப்பாங்க. இந்த விஷயம் குறித்து ஃப்ளெமிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 52 வந்து இதுக்கு முன்னாடி போட்டிகளில் சிறப்பாக தானே விளையாண்டுட்டு வந்தாங்க, அப்புறம் ஏன் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக மாற்றி விடுறீங்க, இந்த மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேனை நீங்கள் மாற்றி அனுப்புனீங்கன்னா அணிக்கு வந்து பிரச்சனைகளும் குழப்பங்களும் தான் ஏற்படும் அப்படின்னு வந்து ஃப்ளெமிங் நம்ம தோனிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை தோனி வந்து ஏற்றுக்கவே இல்லை. இந்த மாதிரி அடிக்கடி ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதங்கள் நடந்துட்டு வருது. இந்த விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.